சாப்பாட்டுக்கான தக்காளி தொக்கு ரெடி. செமையாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிடலாம். சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தொக்கு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குதுங்க. இது நம்ம எப்படி செய்யுதுன்னு இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மேரி மனோஜ். இன்றைக்கி வந்து சிம்பிளான தக்காளி தொக்கு, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து மூணு வெங்காயம், இது மூணு தக்காளி, பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி. இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்டியில் பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடித்து வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னீரமாக பொறிக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறிடுங்க. மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தக்காளியை. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி தொக்கு ரெடி. செமையாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிடலாம். சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.